கோப்பியம் உண்மையும் பின்னணியும். ஒரு உயிரோட மதிப்பை பெற்ற தாயை தவிர வேற யாராலையும் உணர முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில பெங்களூர்ல ஒரு நிறுவனத்தையே நிர்வகித்து வரக்கூடிய சுசானா சே தன் கைகளாலேயே தன் 4 வயது செல்ல மகனை கொல்றதுக்கான காரணம் என்ன? நாட்டையே உலுக்கிய நெஞ்சை பிழியக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தை நடத்தி வரும் சுசானா சே கடந்த 6ஆம் தேதி முதல் கோவாவில் உள்ள ஒரு பிரபல விடுதியில் தன் மகனுடன் தங்கியிருந்தார். இந்நிலையில் 7ஆம் தேதியன்று திடீரென தனக்கு பெங்களூருவில் அவசர வேலை இருப்பதாகவும் அதனால் உடனடியாக வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்து தரும்படி அந்த விடுதி ஊழியர்களிடம் கூறியுள்ளார். அவர்களும் அவசர வேலை என்றால் விமானத்தில் செல்லலாமே, நேரமும் குறையும் என்பதோடு செலவும் அதிகமாகாது என்று கூறியுள்ளனர். ஆனாலும் தனக்கு வாடகை கார் தான் வேண்டும் என்று கராராக கூறவே அவர்களும் ஒரு வாடகை காரை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். பின்னர் அன்று இரவே அங்கிருந்து மிக அவசர அவசரமாக காரில் கிளம்பியுள்ளார். அப்போது அவருடைய 4 வயது மகன் உடன் இல்லாததை கண்ட விடுதி ஊழியர்கள் அது குறித்து அவரிடம் கேட்டபோது மகனை உறவினருடன் அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் அங்கிருந்து பெங்களூருவுக்கு சென்ற மறுநாள் காலையில் அவர் தங்கியிருந்த அறையை விடுதி ஊழியர்கள் சுத்தம் செய்தபோது அறையில் சந்தேகம் படும்படியான அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்துள்ளனர். மேலும் அந்த அறைக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது சுசானா சேத்தின் 4 வயது மகன் யாருடனும் வெளியில் செல்லவில்லை என்பதை உறுதி செய்து காலாகுட் காவல் ஆய்வாளர் நாயக்கை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சுசானா சேத்தை போனில் தொடர்பு கொண்ட போலீசார் அவரது மகன் குறித்து கேட்டபோது தன் நண்பரின் வீட்டில் இருப்பதாக கூறி ஒரு முகவரியையும் கொடுத்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அந்த முகவரியை குறித்து விசாரித்த போது அது தவறான முகவரி என தெரிய வந்துள்ளது. பரேஷ் ने இன்சிஸ்ட் किया कि वो एड्रेस उनको बता दिया जाए, तो लेडी ने एक एड्रेस भी दिया. परेश ने इमीडिएटली फतोड़ा पुलिस स्टेशन के पीआई को कांटेक्ट किया और बोला एक बार जाके चेक करने के लिए. इमीडिएटली फतोड़ा पीआई वहां पे चेक किया तो एड्रेस फेक निकला. शोइंग प्रेजेंस ऑफ माइंड परेश ने विदाउट द नॉलेज ऑफ द लेडी ड्राइवर से बात किया और ड्राइवर के बोला, ड्राइवर से ये इन्फॉर्मेशन पास किया कि इमीडिएटली द टैक्सी हैज़ टू बी टेकन टू द नियरेस्ट पुलिस स्टेशन. तो हमें पता भी चला कि ये चित्रदुर्ग डिस्ट्रिक्ट में आई मंगला पुलिस स्टेशन के जुरिस्डिक्शन में थे. कंसर्न एसपी से भी मैंने बात की और पीआईएस के बीच में भी बातचीत हुआ. ड्राइवर ने गाड़ी उस पुलिस स्टेशन में लेके गया, आई मंगला पुलिस स्टेशन चित्रदुर्गा डिस्ट्रिक्ट. பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய சுசானா சே கோவாலிருந்து பெங்களூருவுக்கு விமான கட்டணமே 5000 இருக்கிறப்போ சுமார் 30000 செலவு பண்ணி வாடகை காரில் வர்றதுக்கான காரணம் என்ன? மகனோடு வந்தவங்க தனியாக போனதின் பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். உஷாரான போலீசார் சுசானா சென்ற டாக்ஸி டிரைவரை தொடர்பு கொண்டு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு காவல் நிலையத்திற்கு செல்லும்படி கூறியுள்ளனர். உடனே அந்த டாக்ஸி டிரைவரும் போலீசார் சொன்னது போலவே கர்நாடகாவின் சித்திரதுர்கா நகர் காவல் நிலையத்திற்கு வண்டியை திருப்பியுள்ளார். பின்னர் அங்கிருந்த போலீசாரிடம் நடந்ததை கூறவே போலீசார் சுசானாவை விசாரித்து காரில் வைத்திருந்த ஒரு பெரிய பையை திறந்து பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். ஆம், அந்த பையினுள் சுசானாவின் 4 வயது மகன் கொலை செய்யப்பட்டு அவனின் உடல் துணிகள் மற்றும் பொம்மைகளுக்கு இடையில் மூடி மறைக்கப்பட்டிருந்தது. आईमंगला पुलिस स्टेशन के स्टाफ से हमने रिक्वेस्ट किया कि एक बार तलाशी ले लो. जब इनके लगेज ओपन करके देखा तो उसमें बच्चे का डेड बॉडी मिला. जिस तरीके से डेड बॉडी मिला उससे एक कॉग्निजेबल ऑफेंस बनता है. तो इमीडिएटली कलंगूट पुलिस स्टेशन ने होटल के सुपरवाइजर के कंप्लेंट में मर्डर का FIR रजिस्टर किया, 302-201 एंड सेक्शन 8 ऑफ गोवा चिल्ड्रंस एक्ट. इमीडिएटली परेश के टीम इधर से चित्रदुर्गा डिस्ट्रिक्ट पहुंचा आईमंगला पुलिस स्टेशन में. तो वहां से वो लेडी को हमने डिटेन किया, वहां पे अरेस्ट किया, वहां पे कोर्ट में पेश किया और ट्रांसिट रिमांड लेके अभी गोवा में जज के पास प्रोड्यूस करेंगे. द बॉडी ऑफ द विक्टिम बॉय
इज प्रिजर्व्ड इन द मोग इन दैट डिस्ट्रिक्ट ओनली, और वहाँ पे पोस्टमार्टम करने के लिए हमने रिक्वेस्ट भी किया है। तो पोस्टमार्टम करने के बाद बाकी ज़्यादा डिटेल्स पता चलेगा हाउ एंड व्हेन द बॉय वाज डेड। இதனையடுத்து சுச்சனாவை உடனடியாக கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கோவாவுக்கே அழைத்து சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்தனர். அதில் கடந்த 2010 வெங்கடரமணன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட சுச்சனாவிற்கு கடந்த 5 முன்புதான் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் அவர்கள் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படவே கணவர் வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் சுஜனா பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் ஒன்றை நிறுவி நடத்தி வந்துள்ளார். மேலும் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மாதம் ஒருமுறை வெங்கட்ராமன் தன்னுடைய குழந்தையை பார்த்து சென்றுள்ளார். இந்நிலையில்தான் அவர்கள் இருவருக்குள்ளும் தங்களுடைய 4 மகனை யார் பராமரிப்பது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டு கணவரிடம் மகனை ஒப்படைக்க விரும்பாமல் பெரும் குழப்பத்தில் இருந்த சுச்சேனா கடந்த 6 கோவாவிற்கு சென்ற நிலையில் திடீரென குழந்தையை கொலை செய்ய முடிவெடுத்து 2 இருமல் மருந்தை குழந்தையை குடிக்க வைத்து அவன் சுயநினைவை இழந்தவுடன் தலையணையால் முகத்தில் அழுத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குழந்தையின் உடல் உடற்குராய்வு செய்யப்பட்டு தந்தை வெங்கட்ராமனிடம் ஒப்படைக்கப்பட்டு பெங்களூருவில் குழந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் போலீசாரின் விசாரணை வளையத்தில் இருக்கும் சுச்சேனா மௌனத்துடனே இருப்பதால் அவர் வாய் திறந்தால்தான் மேலும் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஐ நெறிமுறைகளுக்கான 100 புத்திசாலித்தனமான பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றவங்க தான் இந்த சுசானா சேன். பெங்களூருவில் ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அளவுக்கு மனநிலை உடைய ஒரு பெண், இந்த அளவுக்கு கொடுமையான மனநிலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறிட்டு வருது அப்படிங்கிறத தான் இந்த சம்பவம் நமக்கெல்லாம் உணர்த்தது. மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.